யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யுத்த நினைவு தூவி உடைக்கப்பட்ட நிகழ்வு காட்டுமிராண்டித்தனமானதும் நியாயமாக சிந்திக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதானதும் அல்ல. இது அனுமதியின்றி கட்டப்பட்டது என்றும் அதன் காரணமாக அது அகற்றப்பட வேண்டியோன்று என்றும் கூறுவது இந்த மிளைச்சத்தனத்தை இன்னும் மோசமாக்கும் செயலாகும். யுத்த நினைவு தூவிகளுக்கு உள்ளூராட்சி சபைகளின் கட்டட அனுமதி தேவையில்லை. அப்படி இல்லை என்றால் வடகிழக்கு முழுவதும் இராணுவத்தால் அமைக்கப்பட்டிருக்கும் யுத்த நினைவு தூவிகளுக்கு உடைக்கப்பட வேண்டும். இப்படியான தூவிகள் கிளிநொச்சி, ஆனரவு, புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்களிலும் முல்லைத்தீவில் பல இடங்களிலும் உள்ளன. இந்த யுத்தத்தில் சில ஆயிரம் இராணுவத்தினர் மரித்தது உண்மை. அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். ஆனால் எண்ணிலடங்காத பொதுமக்களும் கொல்லப்பட்டார்களே. மற்றது எதிர்த்தரப்பு போராளிகள், அவர்களை நினைவு கூற வேண்டாமா? யுத்தத்திலே இழந்தவர்களை ஒரு சமூகமாக கூடி நினைப்பதற்கும் துக்கப்படுவதற்கும் உதவும் வகையில் நினைவு தூபிகள் பிரத்யேகப்படுத்தப்பட்ட பொது இடமாக அமையலாம். அந்த இடம் அவர்களுக்கு விசேடமான ஒன்றாக இருக்கும். அங்கே அவர்கள் கூடி ஒருவரை ஒருவர் விசாரித்து ஆறுதல் சொல்லலாம்.